வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் கிச்சன் பக்கம் போகும்போது கொஞ்சம் கவச உடைகளை அணிந்து கொண்டு நீங்க ரெண்டு பேரும் இனி ஸ்மால் பாஸ் வீட்டில் தான் இருக்கணும். ஹலோ, பேசும்போது பிரதீப் வந்து ஓவரா வாய் ஒட்டிங்கன்னா வாய் ஒடிச்சிருவேன் அப்படின்னு எங்க எல்லாரையும் பார்த்து சொன்னாரு. அது தப்பு, வயலன்ஸ் தான், இது வயலன்ஸ் தான், இது தப்பான ஒரு விஷயம். இப்போ நிக்சனை வந்து நீ எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ண பேசுனது தப்பு தெரியுமா? ரெண்டு மூணு பேர் ப்ரிஃபரன்ஸ் மாற்றி கேட்குறாங்க அதனால அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அதை சொன்ன விதம் தப்பு. நீங்கள் சொன்னது படிச்சு இன்னும் தப்பு. நீ உன்னோட ட்ரூ கலர் சொல்லி வந்துச்சு பாருங்க. சொன்ன ஏ சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாதுப்பா, பிரச்சனை வரும். நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த விதத்தில் அந்த வீட்டு கேப்டன்? நான் அந்த வீட்டுக்காக தான் நீங்கள் விளையாடுறீங்க. கரெக்டா? இப்போ இன்னைக்கு வாயை வாஷ் பண்ணவா? வாங்க வாயை வாஷ் பண்ணி விடுறேன். நல்ல வேலை, காலையில் வாங்க, வாங்க அங்கே வாங்க. இந்த பேர் என் கூட வாசுதேவன் ஒட்டிகிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைப்பாங்க, ஆனால் எனக்கு அட்வான்டேஜ் இல்லை. ஆக்சுவலாக அது எனக்கு நிறைய இடங்களில் டிஸ்அட்வான்டேஜாக தான் இருந்திருக்கு. இப்போது இவர் நடிச்சுன்னுக்கிறாரு. நான்கு மணி நேரம் சகித்து கொண்டதன் விளைவுதான் பிக் பாஸ் வீட்டார் அடுத்த மூன்று நாட்கள் நிம்மதியாக சாப்பிட வழிவகுத்திருக்கு. நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. என்னவளே அடி, என்னவளே, எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன்.